இப்போ நம்ம ஒரு ஜெனரேட்டர் டிசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜெனரேட்டருடைய ஆர்எம்எஸ் வேல்யூ நம்மளால் சொல்ல முடியுமா? எடுத்த உடனே ஒரு ஜெனரேட்டர் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, டிசைன் பண்ணும்போது அந்த ஜெனரேட்டருடைய ஆர்எம்எஸ் வேல்யூ என்னவா சார் இருக்கும்? நீங்கள் ஜென்ரேட்டர் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஜென்ரேட்டருடைய ஆர்எம்எஸ் வேல்யூ, ஏன்னா நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ தான் வேணும், அது சொல்ல முடியுமா எடுத்த உடனே? அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளோ வேல்யூ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? நம்ம 100 வோல்ட் ஜென்ரேட் பண்ணுறோன்னா எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோன்றது அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அது கன்சியூம் பண்ணிக்குது அது அப்ளை பண்ண தான் தெரியும். ஆனால் நம்ம வாங்கக்கூடிய ஜெனரேட்டரில் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க 230 வோல்ட் ஜெனரேட்டர், 440 வோல்ட் ஜெனரேட்டர்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சார் சொல்லியிருப்பாங்க, எப்படி சொல்லியிருப்பாங்க சார்? அதுக்காக ஒரு ஃபேக்டர், ஃபார்ம் ஃபேக்டர், ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ எலக்ட்ரிக்கலில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ, இது யூனிட்லாம் கிடையாது. ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ டு ஆவரேஜ் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ டு ஆவரேஜ் வேல்யூ. அது ஆர்எம்எஸ் கரண்ட்டாக இருக்கலாம், அது வோல்டேஜாக இருக்கலாம், ஆர்எம்எஸ் பை ஆவரேஜ் ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர்எம்எஸ் பை ஆவரேஜ். ஸோ ஆர்எம்எஸ் ஃபார்முலா தெரியும், 0.707 இன்ட்டு விஎம், ஆவரேஜ் 0.637 இன்ட்டு விஎம். ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் ஃபார்ம் ஃபேக்டர் 0.707 பை 0.637, இதை செக் பண்ணி பாருங்கள், 1.11. ஒரு ஏசியுடைய ஃபார்ம் ஃபேக்டர் 1.11. நம்ம ஒரு ஜென்ரேட்டர் கொண்டு வரோம், ஒவ்வொரு கண்டக்டரும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது ஜென்ரேட் பண்ணுறது அது தெரியும். அப்போ ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆவரேஜ் வோல்டேஜ் தெரிஞ்சதுன்னா அதிலிருந்து ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 1.11 மல்டிப்ளை பண்ணிப்பான். ஒரு ஜென்ரேட்டரில் 10 கண்டக்டர் யூஸ் பண்ணுங்கள் சார், மிஷின்ஸ் நடத்தியிருப்பாங்க, 10 கண்டக்டர் இருக்குது, ஒவ்வொரு கண்டக்டர் இவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் வேல்யூ தெரியுது. அதுலேருந்து எப்படி சார் ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எதால் மல்டிப்ளை பண்ணால் போதும்? 1.11. அப்போ எனக்கு இந்த ஆவரேஜ் வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் ஃபேக்டர் இன்ட்டு ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் 1.11 இன்ட்டு ஆவரேஜ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சார் நடத்தியிருந்தாங்கன்னா தெரியும், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் 1.11 மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆவரேஜ் வேல்யூ தான் நமக்கு தெரியுது, அதுலேருந்து ஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கணும், 1.11 மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, 1.11 ஸ்டாண்டர்ட் வேல்யூ. தென் அடுத்த ஃபங்க்ஷன் கிரஸ்ட் ஆர் பீக் ஃபேக்டர்.